ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம த சேர் அப்படின்ற ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம் இது நம்ம டுவெல்த் டெக்ஸ்ட் புக்கில் ஃபிஃப்த்து யூனிட் ப்ரோஸாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜின்ற ப்ரோஸ் இருந்தது இப்போது அதுக்கும் பதிலாக இந்த த சேர் அப்படின்ற ப்ரோஸை நமக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக த சேர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குற இந்த ப்ரோஸு நாற்காலி அப்படின்ற பெயரில் தமிழில் எழுதப்பட்டது தான் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு இங்கே டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த சேர் அப்படின்றது ஒரு ஷார்ட் ஸ்டோரி இந்த நாற்காலின்ற சிறுகதையை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அவர்கள் கி ராஜநாராயணன் அவர்களை கீரா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் இவர் தமிழ் நாட்டுப்புற கதைகள் எழுதியிருக்காரு இவர் வந்து ஒரு பிரபலமான எழுத்தாளர் கீரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடம் கோவில்பட்டி தாலுக்காவில் இருக்கிற இடைசேவல் அப்படின்ற கிராமத்தில் பிறந்தார் கி ரா அதாவது கி ராஜநாராயணன் அவர்களுடைய முழு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ணராஜன் நாராயண பெருமாள் இராமானுஜ நாயக்கர் இவ்வளோ பெரிய இந்த பேரை தான் சுருக்கி கி ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுக்கிட்டாரு இவர் செவன்த்து படிக்கும்போதே ஸ்கூல்லேருந்து நின்றுட்டார் கீரா அவர்களுடைய முதல் சிறுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாயமான் அப்படின்றது தான் இதை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியிட்டார் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வெளிவந்ததுமே பயங்கர வெற்றி பெற்றுடுச்சு அதாவது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதை தொடர்ந்து அவர் வந்து பல சிறுகதைகள் எழுதினாரு அவருடைய சிறுகதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில்பட்டியை சுற்றி இருக்கிற வறண்ட அந்த கரிசல் காட்டு மண்ணை பற்றியும் அங்கே வாழ்கிற மக்களை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கை முறை நம்பிக்கை அவங்களுடைய போராட்டங்கள் இதையெல்லாம் மையப்படுத்தினதாக தான் இருக்கும் இவருடைய நாவல்களான கோபல்ல கிராமம் அதை தொடர்ந்து இவர் எழுதின கோபல்லபுரத்து மக்கள் இந்த நாவல்கள் இவருக்கு பெரும் புகழ தேடி தந்தது இவருடைய இந்த கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கீரா அவர்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட நாட்டுப்புற கலைகள் பிரிவில் ப்ரொஃபஸராக பணியாற்றினார் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கீரா அவர்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில நாட்டுப்புற கலைகளை ஆவணப்படுத்தும் மையத்தினுடைய இயக்குனராக இருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழில் தஞ்சாவூர்ல இருக்கிற அண்ணம் அப்படின்ற பதிப்பகத்தார் இவருடைய இந்த நாட்டுப்புற கதைகளெல்லாம் தொகுத்து நாட்டுப்புற கதை களஞ்சியம் அப்படின்ற பெயரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீரா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது புத்தகங்களை வெளியிட்ருக்காரு அதில் சில புத்தகங்கள் பிரீத்தம் கே சக்கரவர்த்தி அவர்களால் ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்டது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண புக்குக்கு அவங்க கொடுத்துருக்குற டைட்டில் வேர் ஆர் யூ கோயிங் யூ மங்கிஸ் ஃபோக் டெயில்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்ற பேரில் கீரா அவர்களுடைய கதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு சரி வாங்க இப்போ கதைக்கு போகலாம் இந்த கதை பார்த்தீங்கன்னா நாற்காலின்றது ஒரு பெரிய அறிமுகம் இல்லாதப்ப எழுதப்பட்டது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சேர் இல்லாத வீடே இருக்காது நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா சேர் மட்டும் இல்லாமல் சோஃபா இல்லை பெஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காரத்துக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் இந்த காலத்தில் நம்ம தரையில் உட்காரதுன்றதே ரொம்ப அரிதாயிடுச்சு இந்த நாற்காலின்ற கதை எழுதப்பட்டது எப்போது அப்படின்னா இந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்லாம் வரத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க அப்படி இந்த நாற்காலி கதையில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த கதை வந்து ஆத்தரே சொல்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க ஸோ அதில் நிறையட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கதைக்களம் வந்துட்டு நாற்காலிலாம் அதிகமாக வர்றதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலி இல்லாதெலாம் ஒரு வீடாக அப்படின்னு திடீர்னு அந்த வீட்டில் இருந்த எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஃபேமிலி அஜெண்டாவில் எந்த டாப்பிக்கை வச்சு இது ரிலேட்டடாக டிஸ்கஷன் பண்ணாங்க அதாவது வீட்டுக்கு வந்து ஒரு சேர் வாங்கணும் நம்ம வீட்டில் சேரே இல்லை அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்லாம் அவங்களுக்குள்ள விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு ஏன் இந்த சேர் டாக் வந்தது இவ்வளோ நாளாக அவங்க வீட்டில் சேர் இல்லை அப்போல்லாம் தோணாது ஏன் இன்னைக்கு மட்டும் திடீர்னு தோணுச்சு இப்படின்லாம் யோசிக்கிறீங்களா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க இந்த டிஸ்கஷன் நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்தார் அவர் ஒரு சப்ஜட்ஜ் அந்த காலத்துலலாம் எல்லாம் வேட்டி சட்டை தானே போட்டிருப்பாங்க ஆனால் அவர் வேட்டி சட்டை போட்டு வராமல் கோட் சூட் போட்டு வந்துட்டார் ஸோ கோட் சூட்டு ஷூ பேண்ட்டு இதெல்லாம் போட்டு வந்ததால் அவரால் கீழே உட்கார முடியாது நம்ம ஆத்தர் வீட்டில் பார்த்திங்கன்னா முக்காலி மட்டும்தான் இருந்தது முக்காலினா என்னென்னு தெரியும்ல மூணு கால் வச்சு ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்குமே அதுதான் முக்காலி அந்த முக்காலி மட்டும்தான் ஆத்தர் வீட்டில் இருந்தது அதுவும் எதுக்கு அப்படின்னா அவங்க பாட்டி தயிர் கடையிறதுக்காக அவங்க பாட்டி தயிர் கடையும் போது அந்த முக்காலியில் தான் உட்காந்துட்டு கடைவாங்க அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பப்ளியாக இருப்பாங்க அதனால் அவங்க அப்பா வந்துட்டு தச்சர்கிட்ட ஸ்பெஷலாக சொல்லி கொஞ்சம் அந்த முக்காலியோட உட்கார இடம் அந்த விட்டு இருக்கிற மாதிரி செய்ய சொல்லியிருந்தார் இப்போ அவங்க வீட்டுக்கு வந்திருந்த அந்த சப்ஜெக்டும் கொஞ்சம் பப்ளியானது தான் ஸோ அவர் உட்காரதுக்கு வேறு எதுவும் இல்லைன்றதால அந்த முக்காலியை அவர் கொண்டு வந்து போட்டு உட்கார சொன்னாங்க அவர் வந்து அந்த முக்காலியோட ஒரு ஓரத்தில் கையை ஊனிகிட்டு உட்கார போனார் அந்த முக்காலி கொஞ்சம் அகலமாக செஞ்சுருக்கறதால அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கரெக்டாக அந்த கால் வெயிட் தாங்குது இல்லை அந்த பொஷிஷனில் கரெக்டாக போய் உட்கார்ந்தால் தான் நம்ம உட்கார முடியும் ஏதாவது ஒரு சைடு அதிக வெயிட் கொடுத்தோன்னா அது கவுந்துரும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் நெய் இதெல்லாம் உரியல தான் கட்டியிருப்பாங்க உரி அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன பானை மாதிரி இருக்கும் அது உள்ள வெண்ணையோ நெய்யோ வச்சு கயத்தில் கட்டி தொங்க விட்ருப்பாங்க எதுக்காக அந்த காலத்தில் இதெல்லாம் இப்படி மேலே கைத்தில் கட்டி தொங்க விட்ருப்பாங்க அப்படின்னா எறும்போ இல்லை பூனை அந்த மாதிரிலாம் வந்து அதை உடச்சிடாமல் இருக்கிறதுக்கு அதை எடுத்து சாப்பிட்றாமல் இருக்கிறதுக்கெலாம் தான் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உரியல தொங்கிட்டுருக்கிற நெய்யை திருட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரோ இல்லை அவரோட தம்பியோ தங்கையோ இந்த முக்காலியை போட்டு ஏறி ட்ரை பண்ணுவாங்க அப்படி ஏறும்போது நிறைய தடவை காலை வந்துட்டு ஒரு ஓரமாக ஒரு சைடாக வச்சுருவாங்க அதனால் அவங்க கீழே விழுந்துருவாங்க இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ஓரமாக கையை வைக்க போனதும் அவங்களுக்கு டக்குன்னு தான் தோணுச்சு அஜிச்சோ இவர் கீழே விழப்போகிறாரே அவரை போய் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை செய்யலாம் அந்த மாதிரி கையை வச்சு உட்காராதீங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி அவங்க சொல்ல வரத்துக்கும் அவர் துப்கடின்னு கீழே விழுறதுக்கும் சரியாக இருந்தது அதாவது இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் விழ ஆரம்பிச்சிட்டாரு அந்த சப்ஜெக்ட் கீழே விழுந்து உருள்றதை பார்த்ததும் ஆத்தர் அவங்க தம்பி அவங்க குட்டி தங்கச்சி மூணு பேருக்கும் செம்மையாக சிரிப்பு வந்துடுச்சு அவங்களால அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல உடனே அவங்க தோட்டத்தை பார்த்து ஓடிட்டாங்க அவங்க தங்கச்சி என்ன பண்ணுவானா போதெல்லாம் அந்த சப்ஜெக்ட் எப்படி உட்கார்ந்தவரோ அதே மாதிரி கையை ஊனி உருண்டு உருண்டு விழுந்து காமிப்பாங்களாம் ஸோ அதை நினைக்கும்போது இவங்களுக்கு இன்னும் சிரிப்பு வரும் இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு சிரிப்பு வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவர் விழுந்ததை பார்த்ததும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் பயங்கரமாக சிரிப்பு வந்துடுச்சு ஆனால் கெஸ்ட்டுக்கு முன்னாடி சிரிக்கக்கூடாதே அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க அதை நினச்சி இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் சிரிப்பு தாங்க முல்லை தோட்டத்து பக்கம் போன இவங்க மூணு பேரும் எல்லாருக்கும் சேர்த்து நல்லா பயங்கரமாக சிரிச்சுட்டு பூனை மாதிரி அப்படியே மெல்லமாக அடி எடுத்து வச்சு வீட்டுக்கு வந்தாங்க அப்படி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த கெஸ்ட்டையும் காணும் அந்த முக்காலியையும் காணும் அந்த குட்டி தங்கச்சி வந்து ஒருவேளை அந்த முக்காலியாக ஒரு கையோடு கொண்டு போயிருப்பாரோ அப்படின்னு கேட்டாங்க இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் தான் அவங்க வீட்டில் எப்படியாவது ஒரு நாற்காலி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க இந்த நாற்காலி செய்யறதுல ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா நாற்காலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து செய்கிறதுக்கு அவங்க ஊரில் ஒரு நாற்காலி கூட கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் நாற்காலி செய்ய தெரிஞ்ச தச்சரும் கிடையாது சரி அப்படின்னா நம்ம டவுனில் செஞ்சே விற்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நாற்காலியை பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க பெத்தன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு அந்த மாதிரி செஞ்சு விற்கிற நாற்காலியை வாங்கினா அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லிடுறாரு உடனே ஆத்தரோட அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் ஒரு ஊரில் நல்லா நாற்காலி செய்ய தெரிஞ்ச கெட்டிக்கார தச்சர் ஒருத்தர் இருக்கார் அவர் செய்யாத நாற்காலியே கிடையாது ஈவன் கவர்னரே வந்து அவர் செஞ்ச நாற்காலியை பார்த்து ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அத்தை வந்து கவர்னரே அந்த தச்சரை பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அம்மா வந்து அத்தையை பார்த்து ஆமாம் இவ ரொம்ப கண்டாங்க அப்படின்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டாங்களாம் கவர்னரே வந்து அந்த தச்சரை பாராட்டியிருக்காங்க அப்படின்னு அத்தை சொன்னதை கேட்டதும் ஆத்தரோட அம்மா அவங்க அத்தைய பார்த்து ஆமாம் இவர் ரொம்ப கண்டா அப்படின்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டாங்க அவங்க அப்பா அவட்ட வேலை செய்கிறவரை கூப்பிட்டு அந்த தச்சனுடைய ஊருக்கு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாரு அவர் அனுப்பிச்சி வச்சுட்டு அப்பா இப்போ வந்து உட்காராரு இவங்க எல்லாரு கூடையும் இப்போது அடுத்த டிஸ்கஷன் நடக்குது அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நாற்காலியை எந்த மரத்தில் செய்கிறது அப்படின்றது தான் ஸோ அஃப்கோர்ஸ் வீட்டில் நாலு பேர் இருந்தால் ஆள் ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களோட வியூவை சொல்கிறாங்க அவங்க பாட்டி வந்துட்டு தேக்கு மரத்தில் தான் செய்யணும் அதுதான் தூக்க வைக்க லேஸாக இருக்கும் அதே சமயம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிக்கு அவங்க கால்னால் ரொம்ப பிடிக்குமா எப்போ பார்த்தாலும் காலை நீட்டி போட்டு அந்த நீட்டின காலை தடவிக்கிட்டே இருப்பாங்களாம் ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தாய் மாமா வீட்டுக்கு வராங்க தாய் மாமா வந்ததும் அவங்க பெத்தனா வந்துட்டு ஓடி போயிட்டு அந்த முக்காலியை தூக்கிட்டு வராங்க தாய் மாமாவுக்கு உட்கார போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்காலியை பார்த்ததும் கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டில் இருந்த எல்லாரும் அப்படியே செம்மையாக சிரித்து முடித்தாங்க அவங்க மாமா எப்போ வீட்டுக்கு வந்தாலும் உட்கார்றத்துக்குன்னு அவரே ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சுருக்காரு தலையே போனாலும் அவர் அந்த இடத்துல தான் உட்காருவார் அது எங்க அப்படின்னா அவங்க வீட்டில் சவுத் சைடில் ஸ்டோர் ரூம் இருக்குது அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இருக்கிற ஒரு செவத்தை ஒட்டி இருக்கிற ஒரு தூணில் சாஞ்சு தான் உட்காருவார் அப்படி உட்கார்ந்ததும் முதல் வேலையாக என்ன செய்வார்னா அவர் கட்டியிருக்கிற குடுமியை அவித்து நல்லா தட்டி விட்டு தலையை சொரிஞ்சிட்டு திருப்பி குடுமையை இறுக்கி கட்டுவார் அவர் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்வார் அப்படி குடுமியை கட்டினதும் என்ன செய்வார்னா தன்னை சுற்றி இருக்கிற தரையை நல்லா உத்து பார்ப்பார் உடனே ஆத்தரோட அண்ணன் வந்துட்டு தலையிலேருந்து காசு ஒன்றும் கீழே விழுந்த மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க அவங்க மாமனார் அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி கேலி கிண்டல் இதெல்லாம் பண்ணிட்டு அவர்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு ஒம்பளத்துட்டே இருப்பாங்க அவரும் வந்துட்டு நீங்கள் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் என்னோடய சம்மந்திக்க நீங்கள் பார்த்து என்னை கேலி செய்யாட்டி வேறு யார் என்னை கேலி செய்ய போகிறா அப்படின்னு விளையாட்டாக எடுத்துப்பார் அப்படி விளையாட்டாக எடுத்துக்கிறதோடு இல்லாமல் என்னதான் அவர் கேலி பண்ணாலும் அவர் அப்படி இந்த கல்லு பிள்ளையார்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் பாட்டு உட்காந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் தான் பண்ணிட்டு இருப்பாரு வேற எதுவும் பெருசாக கோவப்படவோ ரியாக்ட் பண்ணவோ மாட்டாரு ஒரு கட்டத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா அப்போ மட்டும் அவங்க அம்மா இவங்களை வந்து சும்மா ஒரு பொய்யாக அதட்டுற மாதிரி அதட்டுவாங்க அப்படி அதட்டும் போதெல்லாம் அதில் கடைசி வார்த்தை கழுதுகளா அப்படின்னு முடியுமா அவங்க மாமா வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா எழுந்து அவசர அவசரமாக கிச்சனுக்கு போனாங்க அவங்க அம்மாவை தொடர்ந்து அவங்க அப்பாவும் கிச்சனுக்கு போனார் கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா வெள்ளி டம்ளரில் பெருங்காயம் போட்ட மோரை எடுத்துகிட்டு நடந்து வந்தாங்க அவங்க அம்மாவுக்கு பின்னாடி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவை இமிட்டேட் பண்ணுற மாதிரி அப்படியே அவங்க நடக்கிற மாதிரியே நடந்துட்டு வந்தார் அவங்க அப்பா அப்படி இமிட்டேட் பண்ணுறது எப்படி இருந்ததுன்னா அவங்க அம்மாவோட அண்ணா வந்திருக்கானா ரொம்ப அக்கறையாக மோர் கொண்டு போய் கொடுக்குறத பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துதான் தான் அந்த மோரும் அதில் போட்டிருந்த அந்த பெருங்காயத்தோட வாசனையும் அவங்களுக்கும் இப்போயே மோர் குடிக்கணும் போல இருந்துச்சான் ஸோ அவங்க அங்கிள் மேக்ஸிமம் அவங்க வீட்டுக்கு வரதே இந்த மோர் சாப்பிட்றதுக்காக தான் அப்படின்னு அவங்களாம் இருந்தாங்க ஏன்னா அந்த பசுமாட்டோட மாட்டோட மோர் வந்து அவ்வளோ திவ்யமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கிள் வந்து அந்த ஊர்லேயே பெரிய கஞ்சம் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அவங்கலாம் இருந்தாங்க இந்த பசுவை தன் தங்கச்சிக்காக அவங்க மாமாவே நேராக கண்ணாவரம் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்தாராம்